கோட்டிங் தான் கோட்டிங் குடுக்குறது சைட்டிங் சைட்டிங் தான் மேலே போறோம் தாவா நிவா ரெண்டு பிரேக்கப் ஆயி 2 வருஷம் கிட்ட ஆகும் பிரேக்கப் ஆயிருச்சா இதெல்லாம் எல்லா பேரும் சூப் பாய்ஸ் ஆப்போ ஏன் போட்டுக்கிட்டு வீர பரம்பரை சார் ஸோ வணக்கம் மக்களே ஆரம்பிக்கலாமா அந்த டைலாக் சொல்ல முடியுமா அந்த டைலாக் தான் உங்களுக்கு எப்படியே துப்பாக்கி எடுத்து அந்த டைலாக் தலைய கொண்டுட்டாயே அதை சொல்றீங்க படத்துல பாத்தீனா ஒரு சின்ன சீன்ல விட்டாய ஒரு துப்பாக்கி எடுத்தால நெஞ்சில தும்முனு நாலு காலி ஆகிட்டாப்புல போல கடலுக்குள்ள எப்படி ஒரு எப்படி இருந்துச்சு அந்த நிலைமை தியேட்டர்ல எல்லாத்துக்கும் வெளியூருக்காரங்களா வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்ப வந்து கமெண்ட் எல்லாம் டிக்கெட்டு கூட அவங்க கமெண்ட் போடுவாங்க அப்ப அதுக்கு நீங்க என்ன மாதிரி அதுக்கு பதில் சொல்றீங்க அது வந்து நம்மளை எதுக்குறவங்களும் இருக்காங்க நம்மளை இருக்காங்க விஜய் தேலக் பாத்தீங்கன்னா மதுரையில வந்து நாங்க கெட்ட வாசம் அப்படியே ஃப்ளோலே வந்துரும் ஃப்ளோலே வந்தா அது வந்து நம்ம பீம்புக்குன்னு பேசுறதுன்றது கிடையாது நீங்க லிட்ரல் மீனிங் எடுக்க முடியாது அந்த 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 ஸ்லாங்ல அந்த இடத்துல ஒரு ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் வருமே சார் சாதாரண அண்ணன் தம்பிட்ட கூட பேசுவோம் அப்படிதான் ஆனா அதுக்கு லிட்ரல் மீனிங்க வச்சுக்கிட்டு அது ஐயோ எப்படி பேசிட்டான் அப்படி பேசிட்டான் அப்படின்னு அது இல்ல இது நம்ம எமோஷன்ல அண்ணன் எப்படி சொல்லுவோம் அப்புறம் பார்த்தா கடை கதை முடிஞ்சு வச்சு அது இதுவும் பார்த்தோம் அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க மூவ் பண்ணி பார்த்தா சாப்டர் 3 வருது உங்க அம்மா அப்படி இப்படி காப்பரா கொடுக்கலாம் ஆனா இப்போ அந்த மாதிரி நீங்க வளர்ந்துட்டீங்க வளரல சைஸா மூவ் பண்ணி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க வந்து அந்த விஜய்க்கு நெஞ்சில் குடி இருக்குன்றது ஒரு ஹேஷ்டேக் தான் உங்களுக்கு இந்த சைஸா அவ சைஸா மூவ் பண்றாங்க யாரு எங்க பார்த்தாலும் நான் சொல்லிடுவேன் எங்க வீட்ல இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தான் படுக்க போடுவாங்க எங்க வீட்டுல எல்லா வீட்லயும் இப்படிதான் படுக்க போடுவாங்க ஒரு சின்ன சேலையில கஞ்சி அந்த மாதிரிதான் இருக்கு செட்டப் நல்லா இருக்கு நீங்க வந்தது இங்க முடியும் இன்ஸ்டாகிராம்ல பொண்ணுங்க இருப்பாங்க மத்த எல்லாமே பசங்க தான் ப்ரோ ப்ரோ வேற லெவல் ப்ரோ பெரிய ஃபேன் ப்ரோ மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் யாரையுமே நம்ம சுத்தி வைக்காம எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம ராம்நாடு தென்காசில இருந்து எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க இதுக்குனே பாக்குறதுக்குன்னு ஸ்லாங்குக்கே அவ்வளவு விருப்பப்படுறாங்க உண்மையாத்துல எங்க அக்கா எல்லாம் ஃபாரின்ல இருந்தாங்க அவங்க எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி தம்பி நானுமே மதுரை தான்டா தம்பி இந்த ஸ்லாங் எனக்கு வர மாட்டேன் பெரிய ஃபேன் தான் அவன வேணா சொன்னாங்க நீங்க சொல்றீங்க வரா ரொம்ப நன்றிக்கா ஆனா பாதி பேருக்கு வராது இந்த ஸ்லாங்கு ஸ்லாங்கு இன்டீரியரா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாயல் இருக்கும் லைட்டா அந்த ஸ்லாங்கு ஆனா அந்த மதுரைக்குள்ள கொஞ்சம் அவுட்டரா இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு டீப்பா அந்த ஸ்லாங் வராது அது எப்படி உங்களுக்கு அந்த லெவலுக்கு எப்படி அந்த ஸ்லாங்கு வார்த்தையா ஒரு நாலஞ்சு வார்த்தை எடுத்துக்கணும் நானும் ஹெல்ப் பண்றேன் வேணா
காப்ரா இப்போ நார்மல் ஆயிட்டு வருது. காப்ரான்றது எல்லாருக்கும் இப்ப ஓரளவுக்கு நார்மல், அது நிறைய பேருக்கு தெரியல. காப்ரா அதான் நேத்து கூட ஒருத்தவங்க கேட்டாங்க காப்ரான்றீங்களே காப்ரா அது மீனிங் என்ன கேட்டாங்க. காப்ரானா நம்ம கத்துறது விசில் அடிக்கிறது அடுத்தவனை கத்த செலிப்ரேஷன் பண்றது நிறைய சொல்லலாம். நம்ம அது அந்த வேர்ட்லயும் நிறைய சொல்லலாம். அதான் காப்ரா நைவா நைவா காதல் ஜோடிகள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ரொம்ப கோட்டிங் தான் கோட்டிங் குடுக்குறது சைட்டிங் சைட்டிங் தான் கோட்டிங் கோட்டிங் அத திக்குடு முக்குடு திக்குடு முக்குடு திக்குடு முக்குடு தான் என்ன கசகச என்னமோ எடுக்க வந்தோம் சரி தலைவனை பாத்துட்டோம் எப்படி விடுறது விட்டோம்னா பிடிக்க முடியாது பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா வந்துட்டு நாங்கெல்லாம் இப்ப கசகசன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பையில வீடியோ எடுக்க வச்சிருக்கீங்க எனக்கே மன கஷ்டமா இருக்கு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்ன ஆகுது நூடுல்ஸ் ஒரு நாலு சிக்கனு இது என்னது பச்சை நூடுல்ஸ் சேமியா எனக்கு சிறுசா இருக்கு. இப்ப நீங்க மதுரைக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே நூடுல்ஸ் 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு தாராளமாக ஆசா கடை திருநேர் ஆசா கடை ஆசா எல்லாம் சூப்பரான ரோட்டு கடையில நிறைய பேர் விற்கிறாங்க. ரோட்டு கடையில 50 ரூபாய்தான் தல இது இப்போ எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு தோராயமா நாங்க தயார் பண்ணா தரமா தான் இருக்குன்றது ஊரு வேலைகளுக்கே தெரியும். எடுத்து கொடுத்தேன் கம் டு மை ஹோம் என்னென்னமோ பேசிட்டோம். இவர் வந்து இப்போ வேலை வெட்டி இருக்குது அப்படின்னு கிளம்பி இருக்கலாம் நினைச்சிருந்தா சொல்லிட்டு எங்கிட்ட கீழே நம்ம வாட்டுக்கு பாணி போய் நம்ம என்ன சவர்மா சாப்பிட வந்து அப்படியே ஒரு வகையில பார்த்து இப்போ சரி வாத்தலாச்சும் ஒண்ணு எடுப்போம் சொல்லிட்டு இங்க வந்து நாங்க ஒரு மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் ஜாலியா பேசிக்கிட்டு காப்பரா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்க ஏரியா தான் தலைவர் இது வரைக்கும் நான் பார்த்தது அவ்வளவு பேசுறது கிடையாது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு எல்லாத்தமா பேசி அவ்வளவு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இருந்திருக்கீங்க நானும் பார்த்தது இல்லை எதார்த்தமான டைப்பிங் எல்லாரும் யூடியூப்ல ஓபன் பண்ண அப்படின்னா நம்ம வந்து அதை கம்யூனிட்டி போஸ்ட்ல போடுவோம். தலைவர் மெம்மேலும் நம்ம ஊருக்காரரு வளரணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல வந்து வெயிட்டா சந்திப்போம். என்னதான் தலை ரசிகர் இருந்தாலும் தளபதியே விட்டு கொடுக்க மாட்டாப்ல தளபதிக்கு போடுறாப்ல கிஸ்ஸா போடுறாப்ல டம்மு டம்முன்ட்டு பாப்போமா ஐட்டதெல்லாம்.